சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஃபைவ் ஜென் பஃப்ல எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொம்மை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ் ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர் நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் பொம்மை. இது வந்து 2019, அதாவது அவங்க மான்ஸ்டர் பண்ணாங்கல்ல அப்பவே வந்துட்டு நடிச்ச இந்த படம் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை வந்துட்டு எஸ் ஜே சூர்யா அவர்களே வந்துட்டு ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல எஸ் ஜே சூர்யா செலக்ட் பண்ற படமா இருக்கட்டும், இல்ல அவர் பண்ண படங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த படமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம குணா காதல் விழுந்தேன் மாதிரி ஒரு லவ்னால அப்சஸ் ஆன ஒரு பையன், அவன் வந்துட்டு ஒரு பொம்மையை வச்சுட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றான் அப்படின்றது இந்த படத்தோட ஒரு ஒன் லைன். ஸோ இப்போ நம்ம குணா படம், நான் சொன்ன மாதிரி குணா படம் போல காதல் விழுந்தேன் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அந்த பையன் இவ்வளோ ஃபீல் பண்றான், அவன் இந்த லவ்ல வந்துட்டு அவ்வளோ அப்சஸ்டாக இருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே வந்துட்டு புரியும், நம்மளால எமோஷனலாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையுமே எந்த ஒரு சீன்லையுமே நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. எஸ் ஜே சூர்யாஸ் அவரோட ஆக்டிங் மட்டும்தான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னே கூட சொல்லலாம். இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா அவர்கள் பிரியா பவானி சங்கர் வந்துட்டு ஒரு பொம்மையா அவரோட அலுசினேஷன்ல வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு போறாங்க. மொத்தமா ஒரு இந்த படத்தை வந்துட்டு நீங்க ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பாக்குறீங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். பெருசா வந்துட்டு அவங்கள சுத்தி இருக்க எந்த கேரக்டர்ஸ்க்கும் வந்துட்டு அவ்வளோ இந்த படத்துல வந்துட்டு ஸ்கோப் இல்லை. ஸோ இந்த படத்துல மியூசிக் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது, ஓகே வித்தியாசமா ஏதாவது பிஜிஎம்ல பிளே பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைச்சு நம்மளுக்கு அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்ட் தான். ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்துட்டு தெய்வீக ராகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம்மே வச்சு அப்படியே இது பண்ணுறது இந்த மாதிரி இருந்தது. பெருசாக வந்துட்டு எந்த ஒரு பாட்டும் வந்துட்டு அவ்வளோ ஈர்க்கும் படியாக இல்லை. ஒரே ஒரு பாட்டு அந்த முதல் முத்தம் அப்படின்ற பாட்டு வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. ஸோ படத்தில் வந்துட்டு வேற எதனா என்னடா ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி தேடி பார்த்தா கூட எந்த ஒரு விஷயமே சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் இல்லை அப்படின்றது தான் வந்துட்டு உண்மை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்துட்டு எஸ் ஜே சூர்யா அவர்கள் தான். ஏன்னா அவரோட ஆக்டிங்கை வந்துட்டு எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவர் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வந்துட்டு டயலாக்ஸ் பேசணும், இந்த இடத்துல வந்துட்டு இப்படி டயலாக் டெலிவரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப அடிச்சுத வச்ச கதை தான், அதில் இன்னும் கூட வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் படம் முடிய போகிறப்ப கூட வந்துட்டு நம்மளுக்கு தோணிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்துட்டு எஸ் ஜே சூர்யா அவங்க ஆக்டிங்காகவும், பவானி சங்கர் உண்மையாகவே இந்த படத்தில் வந்துட்டு அந்த டால் மாதிரியே இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்காகவும் இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாகவே தெய்வீகராகம், நீங்கள் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த பாட்டை வந்துட்டு வைப் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் நான் உங்களை பார்க்க வர வரையும் அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தேன்மொழி.